வெல்கம் டு அனுவின் உலகம். என்ன கிளீன் பண்ணிட்டே வந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது காதுல வேற ஏர்பாட்ஸ் வச்சிருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, வீடு இன்னைக்கு ஃபுல்லா அந்த போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ண போறேன். கிளீன் பண்ணும்போது நமக்கு ஏதாவது கேட்டுக்கிட்டே பண்ணா சூப்பரா இருக்கும்ல, அதுலயே நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, டேலோமீட்டர்ல என் ஃப்ரெண்டு பப்ளிஷ் பண்ண ஸ்டோரியை கேட்டுக்கிட்டே நான் வந்து கிளீன் பண்றேன். சூப்பரா இருக்கு. இதை நான் பாஸ் போட்டுட்டு உங்களோட பேசிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றேன். கதையை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டை பத்தி சொல்லணும் இல்லைங்க. என் ஃப்ரெண்டை பத்தி சொல்லணும்னா ஒரு ஃபிளாஷ்பேக்கு போகணும். நான் வந்து ஃபோர்த் கிரேட் படிக்கும் போது எங்க டேடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து விருதுநகருக்கு. எங்க அப்பா வந்து கவர்மெண்ட் செவன், அம்மா வந்து பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாங்க. பட் அவங்களுக்கும் லக்கிலி வந்து அந்த வருஷம் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சு அவங்களுக்கும் மொத ஜாப் வந்து விருதுநகர்ல தான் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, நம்ம விருதுநகருக்கு மூவ் ஆயிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. என்னைய வந்து ஒரு மூணு மாசம் எங்க மாமா வீட்டுல விட்டுருந்தாங்க. நான் ஃபோர்த் கிரேட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபிஃப்த் கிரேடுக்கு விருதுநகர் வந்தேன். விருதுநகர்ல வந்து ஒரு பெஸ்ட் ஸ்கூல்ல எனக்கு அட்மிஷன் வாங்கியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே புது ஸ்கூலு, உங்களுக்கு யாருக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியல. இந்த மாதிரி ஸ்கூல் வந்து புதுசா ஒரு ஸ்கூலுக்கு நம்ம மாறி போகும்போது எல்லாரும் நியூ கேர்ள்னு சேர்த்துக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் நாள் ஆக்குவாங்க. நமக்குமே வந்து சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்து வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு புது என்விரான்மெண்ட் போறது பயங்கர கஷ்டமா இருக்கும். அது மாதிரிதான் இருந்துச்சு. முத நாள் வந்து அப்பா கொண்டு வந்து ஸ்கூல்ல விட்டுட்டாங்க. நான் போயிட்டேன், என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்புறம் கிளாஸ் போயிட்டு இருந்தது. மத்தியானம் லஞ்ச் பிரேக்ல வந்து கிளாஸ் ரூம்ல உட்காந்து சாப்பிடக்கூடாது, வெளியில தான் உட்காந்து சாப்பிடணும். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட உட்காந்து சாப்பிட போயிருவாங்க. நான் புதுசு இல்லையா, யாரோட போய் உட்காருறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரி நம்ம தனியா இன்னைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு உட்கார போனப்ப என்கிட்ட வந்து நீ எங்க குரூப்போட வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போனது என்னோட ஃப்ரெண்ட் ராதிகா. அவ தான் வந்து அன்னைக்கு என்னை கூட்டிட்டு போய் அவளோட குரூப்ல சேர்த்துக்கிட்டா. அவங்க குரூப் கொஞ்சம் பெரிய குரூப்பா இருக்கும். அப்புறம் அவங்களோடய சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். அவங்க குரூப் வந்து எப்படி இருக்கும்னா, எல்லா டாபிக்ஸும் பேசுவாங்க. பயங்கர ஹியூமரஸ் குரூப்பு. அது நானும் ஜாயின் பண்ணி எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஸ்கூல் போறதை விட அந்த மத்தியானம் லஞ்ச் டைம்ல நாங்க பேசுற டாபிக்ஸ் எல்லாம் கேட்டு அதை என்ஜாய் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட என்னாச்சு அப்படின்னா, எங்க வீடு வந்து கொஞ்சம் தூரமா இருக்கும், அதனால ஸ்கூலுக்கு டெய்லி அப்பா கொண்டு வந்து விட முடியாதுன்னு ரிக்ஷா அமர்த்திருந்தாங்க. ஸோ நான் வந்து ரிக்ஷாவில் வரும்போது, ரிக்ஷாவில் நம்ம மட்டும் வரமாட்டோம்ல, ஒரு ஏழு எட்டு பிள்ளைங்க வருவாங்க. அதில் வந்து பாதி தூரம் வந்தோடனே ஒரு இடத்துல நின்றுச்சு ரிக்ஷா. சரி, இன்னொரு யாரோ ஒரு பொண்ணு வரப்போகுது அப்படின்னு நினச்சா என்னோட ஃப்ரெண்ட் ராதிகா தான் எங்கள் ரிக்ஷாவில் வந்தா. ஸோ சூப்பராகிடுச்சு. நாங்கள் அதனால ரிக்ஷா ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ்மேட்ஸு ஜாலியாக போச்சு. ஃபிஃப்த்துலேருந்து எயித் வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி நல்லா போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் எயித்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, செக்ஷன் மாற்றி விடுவாங்க. செக்ஷன் மாறி அவள் வேறு செக்ஷன் போயிட்டா, நான் வேறு செக்ஷன் போயிட்டேன். அப்படியே வந்து சர்க்கிள் பிரிஞ்சிருச்சு. அப்புறம் எங்கள் வீடுமே வந்து ஸ்கூல் கிட்ட மாற்றிட்டாங்க. ரிக்ஷாலையும் போகிறது கிடையாது, சைக்கிள் போக ஆரம்பிச்சிட்டேன் எயித்துலேருந்து. அப்புறம் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா நம்ம கிளாஸ் டைமில் வேறு கிளாஸில் இருப்போம். அப்புறம் லன்ச் டைமில் அந்த கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த செக்ஷன் பிள்ளைங்களோட பழகணும் இல்லையா. ஸோ அந்த குரூப்பில் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். அப்படியே ஒரு மாதிரி டிட்டாச் ஆயிடுச்சு. அப்புறம் டென்த்தில் வந்து அவள் வேறு ஸ்கூல் போயிட்டா, மாறி போயிட்டா. அப்புறம் கனெக்ஷனே இல்லாம இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த ஃபேஸ்புக்னு ஒரு சோசியல் நெட்வொர்க் வந்தவுடனே திரும்ப கனெக்ட் ஆனோம். ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ராதிகா வந்து திரும்ப நம்ம அந்த ஃபேஸ்புக்ல பார்க்கும்போது. அதுவும் அவளோட போஸ்ட் வந்து இன்னுமே வந்து ஹியூமரஸா இருக்கும். அவளை கலாய்ப்பா, இல்லைன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கலாய்ச்சி ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டுட்டே இருப்பா. எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் நான் அவளோட போஸ்ட் எல்லாம். அப்பதான் நினைப்பேன், ராதிகா மாறவே இல்லை, அதே ஹியூமரஸ் சென்ஸ் அவளுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய போஸ்டுக்கு நான் தம்ஸ் அப் கொடுப்பேன், அந்த ஹார்ட் இன் ஹார்ட் கொடுப்பேன். அப்புறம் சில இதுக்கு கமெண்ட்ஸ் எழுதியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு நாள் அவட்ட இருந்து போஸ்ட் வந்திருந்தது, இந்த மாதிரி டேலோமீட்டர்ல ஆப்ல வந்து என்னோட ஸ்டோரிஸ் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரே குஷி ஆயிருச்சுங்க. அதுவும் நம்ம இங்க யூஎஸ்ல இருக்கமா, யாராவது தமிழ் பேசினாங்களாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம அதுக்காண்டி தினம் போய் யாரு கூடயாவது பேச முடியாது, வீட்டுலதான் நம்ம மோஸ்ட்லி இருக்க போறோம். அதனால எங்க வீட்டுல
பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆனால் தமிழ் பாட்டு ஓடிட்டு இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று டிவியில் தமிழில் தான் இருக்கும், மூவி போகும். நாங்கள் யாருமே சீரியல்லாம் பார்க்க மாட்டோம். நான் பார்க்குற ஒரே டிவி ஷோ வந்து சூப்பர் சிங்கர் விஜய் டிவியில் பார்ப்பேன். அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் இந்த மாதிரி சினிமா இப்படி தான் போயிட்டுருக்கோம் நம்ம வீட்டில். அப்புறம் ரீசன்ட் டேஸ் என்னாச்சுன்னா எனக்கு உட்காந்து பார்க்குறதுக்கு டைம் இருக்காது இல்லைங்க. பாத்திரம் கழுவணும், சமைக்கணும், லாண்ட்ரி போடணும், இது மாதிரி டூ மணி ஒர்க் பண்ணும்போது பாட்டு கேட்டுட்டே பண்ணுவேன். அப்புறம் வந்து ஆடியோ புக்ஸ் கேட்க ஆரம்பித்தேன். பொன்னியின் செல்வன் படம் வருது அப்படின்னோடனே அந்த பொன்னியின் செல்வன் நான் வாசித்ததே கிடையாது, ஸோ ஆடியோ புக்கில் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ புக் கேட்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம் யூடியூப் வீடியோ. அப்படி பண்ணும்போது தான் நான் வந்து ஜெயங்காதன் ஸ்டோரிஸ் அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு ஆடியோ புக் கேட்கல ரொம்ப இஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து என் ஃப்ரெண்ட் ராதிகா அவளே வந்து கதை போட்டிருக்கா, ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு டேலோமீட்டரை ஃபஸ்ட்டு போய் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணேன். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் போயிட்டு கூகுள் ஆப், ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது ஐஓஎஸும் சப்போர்ட் பண்ணுது, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் ஸ்டோரி செக்ஷனில் ஒவ்வொரு ஸ்டோரியாக டேப் பண்ணிங்கன்னா அதில் வந்து ராதிகான்னு பேர் போட்டிருக்கோம், அவங்களோட ஸ்டோரிஸ் கேட்டு பாருங்கள். சூப்பர் ஃப்ரெஷ் ஸ்டோரிஸ். அதோ எப்படி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் வளர்ந்த காலமில்ல, நாங்கள் வந்து 1980லேருந்து 1999 வரைக்கும் எங்களோட காலங்கள், லைக் நாங்கள் ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்த காலம் அந்த பீரியடு. ஸோ அந்த டைமில் வந்து நாங்கள் என்னென்ன என்ஜாய் பண்ணோம், எங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் வந்து அவளோட ஸ்டோரிஸில் வந்து என்னால் லைக் ரீகலெக்ட் பண்ண முடியுது, ஒரு மாதிரி என்ஜாய் பண்ண முடியுது. அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது ஏன் நான் பர்டிகுலராக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுறேன்னா, நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த டெலோமீட்டர் ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஸ்டோரிஸ்லாம் கேளுங்க. எல்லாமே அதாவது செந்தமிழ்லாம் இருக்காது, நல்லா ஒரு நார்மலாக நம்ம பேசுகிற தமிழில் தான் நரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அதில் இருக்க ஸ்டோரிஸ். நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க, அதில் என்னோட ஃப்ரெண்ட் பண்ணதுனால நான் அவளை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுலேயே அவளோட ஸ்டோரிஸ் ஃபியூ ஸ்டோரிஸ் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு வேற நினச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ அதில் வந்து நான் இது வரைக்கும் ஒரு ஃபியூ ஸ்டோரிஸ் கேட்டிருக்கேன், அதில் நான் கேட்ட ஸ்டோரிஸில் எனக்கு பிடிச்சதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒன்று வந்து நாயின்னு ஒரு ஸ்டோரி இருந்துச்சு. நாயை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயங்க, ஸோ என்னையவே வந்து சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஸ்டோரியில். ஸோ நாயை பார்த்து பயந்த ஒரு குழந்தையோட ஸ்டோரி, சூப்பராக இருக்கும். அவங்க அம்மாவும் குழந்தையும் எப்படி அந்த நாய் பயத்தை பிள்ளைக்கு விரட்டுறது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எடுத்த ஸ்டெப்ஸ், அப்புறம் ஃபியூச்சரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் ஸ்டோரி. அதில் வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக செலக்ட் பண்ணியிருப்பா, நிறைய இதில் நாய் நாய் அப்படின்னு முடிகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த ஸ்டோரி கேட்டு பாருங்க, பயங்கர சிரிச்சுக்கிட்டே கேட்பீங்க அந்த ஸ்டோரி. அடுத்து வந்து பாலு பாவா அப்படின்னு ஒரு ஸ்டோரி கேட்டேன். அது பார்த்தீங்கன்னா பயங்கர சென்டிமெண்ட். அதாவது எஸ்பிபி சார் வந்து எல்லாரோட லைஃப்லேயும் வந்து இருந்திருப்பாங்க, அது எஸ்பெஷலி இப்ப அவர் கொரோனால லாஸ் பண்ணது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிருப்போம்ல. நானுமே ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் வந்து வெங்கடேஷ்ட வந்து நம்ம ஒரு டிரைவ் போவோம், அவரோட பாட்டை மட்டும் கேட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேர் மட்டும் ஒரு ஃபால் டிரைவ் போனோம் அந்த டைம்ல. அவரோட மெமரிஸ் லைக் அவரோட சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு, அதுவும் இளையராஜா எஸ்பிபி காம்பினேஷன் சான்ஸே இல்லைங்க, அந்த பாட்டுலாம் கேட்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்ல நம்ம பார்ட் ஆஃப் அவர் லைஃபா இருந்த எஸ்பிபி சாருக்கு டெடிக்கேஷன் பண்ற மாதிரி அந்த ஸ்டோரி ரொம்ப சூப்பரா எழுதியிருந்தா. அது வந்து கொஞ்சம் அப்படி சென்டிமெண்டல் தான், பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ நான் வந்து அவளுக்கு உடனே மெசேஜ் பண்ணேன், பாலு பாவா ஸ்டோரி ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு ராதிகா அப்படின்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தது வந்து குபேரன் வாத்துக்கடைன்னு ஒரு ஸ்டோரி. அது பார்த்தீங்கன்னா 85 ஹீரோ அப்படியே கொண்டு வந்திருப்போம் அந்த ஸ்டோரியில், அந்த நரேஷன் விதம், அந்த பஸ்ல போற மாதிரி ஒன்று அந்த கதையில இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கதையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து வந்து நைட்டி அக்கா அப்படின்னு ஒரு ஸ்டோரிங்க. ஸோ நைட்டி வந்து என் காலத்துலலாம் அப்போ கிடையாது, லைக் 80ஸ்ல அம்மா வந்து நைட்டி போட்டு நான் பார்த்ததே கிடையாது எங்கள் மம்மி. பட் அப்போதான் ஒரு 92-93 ரேஞ்சில் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நைட்டியேவும். ஏன்னா நானுமே வந்து நைட்டி போட்டது கிடையாது, பாவடை சட்டை தான் போட்டிருப்பேன், மிடி போட்டிருப்பேன், அந்த மாதிரி தான் போட்டிருப்போம். ஒரு 8th grade 9th grade அந்த ரேஞ்ச் படிக்கும்போது தான் அந்த நைட்டிங்கிற இதே வந்தது. அதுவும்
வெளியிலலாம் போடக்கூடாது, நைட்டு படுக்கும் போது தான் போடணும், காலை எழுந்திரிச்சோடனே மாத்தணும், பயங்கர பயங்கர ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு நைட்டிக்கு அந்த டைம்ல. ஸோ அந்த டைம் பீரியட் எப்படி வந்து ஒரு நைட்டி விற்கிற ஒரு அக்காவோட லைஃப் அந்த ஸ்டோரியில சூப்பராக பண்ணியிருப்பா, அந்த ஸ்டோரி எழுதியிருக்கா. அது கேட்கும் போது எனக்கு ரொம்ப எங்க வீட்டு ஞாபகம் எல்லாமே வந்துச்சு. நிச்சயமா நீங்களும் ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்குமே அந்த மெமரிஸ் எல்லாம் வரும். ரொம்ப லேட்டஸ்ட் கிட்ஸ் லைக் 2000+ கிட்ஸ்க்கு வந்து அந்த ஃபீலிங் தெரியுமான்னு தெரியல, பட் நிச்சயமா 90s கிட்ஸ் எல்லாம் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்டோட ஸ்டோரிஸை வந்து உங்களோட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரு ஸ்பெஷல் நோட் நம்ம ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும்ல, ராதிகா உன் கதையெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, நீ இன்னும் நிறைய எழுதணும், என்னை வந்து சந்தோஷப்படுத்தணும், நீ இங்க உலகத்துல இருக்கிற எல்லா தமிழர்களுக்குமே பிடிக்கும், உன்னோட ஸ்டோரிஸ் வந்து ஃபேமஸ் ஆகணும், கங்க்ராச்சுலேஷன்ஸ், குட் லக். என்னோட சேனல் மூலம் எல்லாத்துக்கும் சொல்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சார் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து டேலோமீட்டர் ஆப் இன்ஸ்டால் பண்ணி கதை கேட்டு எந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு ஆட் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப், பாய். நான் வந்து கதை இன்னும் கண்டினியூ பண்ண போறேன். அப்புறம் அவளோட கதையோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன், அதை வந்து மியூசிக்கோட உங்களுக்கு ஆட் பண்றேன், அதுவுமே பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை பாய்.